Hi students, Nitish Max, 11th standard general max, chapter 2, basic algebra, exercise 2.2, question number 2. Solve 1 by modulus 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation. Okay, ingla? So, ipo namo idu vandu first vandu given eduthunga 1 by modulus 2x minus 1 less than 6. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 less than 6 into modulus 2x minus 1. இந்த 6 இந்த சைடு வந்தா 1 by x less than modulus 2x minus 1 வரும். சரிங்களா? சோ இத எப்படி மாத்தி எழுதலாம்? இத வந்து therefore அதாவது modulus 2x minus 1 greater than 1 by 6. இத அப்படியே மாத்தி எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க. Greater symbol is modulus. இந்த sharp இருக்கிறது sharp அவ்வளவுதான். இப்போ greater னு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி sum க்கு as is என்ன செய்யலாம்னா plus or minus 2x minus 1 greater than 1 by 6. ஓகேங்களா? சோ இந்த லைன்ல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ first plus or minus ஓகே இப்போ first plus எடுத்துக்கோம். 2x minus 1 greater 1 by 6 or minus of 2x minus 1 greater than 1 by 6. இப்ப இது 2x greater than minus 1 அந்த பக்கம் போனா plus 1. இப்ப 2x greater than 6 ones are 6 plus 1 7 by 6. அப்ப x is greater than அந்த சைடு போறப்ப 7 by 6 into 2 னு வரும். இப்போ x is greater than 7 by 12. ஸோ இப்போ x is greater than 7 by 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடு மைனஸ் இன்சைட் பண்ணால் மைனஸ் 2x பிளஸ் 1 greater than 1 by 6. மைனஸ் 2x greater than 1 by 6 இந்த பிளஸ் 1 அந்த பக்கம் போனால் மைனஸ் 1. மைனஸ் 2x greater than 6 ஒன்ஸ் ஆர் 6. 1 மைனஸ் 6 மைனஸ் 5 பை 6. இப்படி ரெண்டும் மைனஸ் இருந்தால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 2x லெஸ் தென் 5 பை 6ன்னு வரும். இப்போ 2 இங்கே கொண்டு போனால் x இஸ் லெஸ் தென் 5 பை 6 இன்ட்டு 2. அப்போ x இஸ் லெஸ் தென் 5 பை 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்டர்வல் நோட்டேஷனில் இது பண்ணணும். x இஸ் இந்த பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 5 பை 12 7 by 12. X is greater than 7 by 12 னா இந்த ஆன்சர். ஓகேங்களா? greater than அந்த சைடு. X is less than 5 by 12 னா இந்த பக்கம் இந்த ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு இடையில இந்த வேல்யூ எதுவும் செட் ஆகாது இந்த இன்இக்வாலிட்டிக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த பக்கம் 6 by 12 ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 5 by 12 7 by 12 னா இடையில என்ன வரும்? இந்த இடையில 6 பை 12 வச்சுங்க. இந்த இன் பிட்வீனில் இங்கே வந்து இஃப் x ஈக்குவல் டு 6 பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 பை 2. இப்போ இது அப்படியே அந்த மாடுலஸ் கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணால் 1 பை மாடுலஸ் 2 இன்ட்டு 1 பை 2 மைனஸ் 1 லெஸ் தேன் 6. இந்த 2 2 கேன்சல்னால் 1 மைனஸ் 1 என்னது 0. ஸோ 1 பை 0 சிக்ஸ். 1 பை 0னா என்ன அர்த்தம்? நாட் டிஃபைன்டு. அதனால் அந்த வேல்யூவுக்கு வராதுன்னு நம்ம சிம்பிளாக நாட் டிஃபைன் இல்லையா? 1 பை 0னா என்னது? நாட் டிஃபைன்ட். அப்போ இந்த 5 பை 12 விட லெஸ்ஸாகவும் 7 பை 12 விட கிரேட்டர் தென்னாகவும் இருக்குது. இடையில் இருக்கிறது எதுவும் செட் ஆகாது. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் எழுதலாம்னா இன்டர்வல் நோட்டேஷனில் மைனஸ் இன்ஃபினிட்டிவிலிருந்து 5 பை 12 ஓகே யூனியன் 7 பை 12 இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு சொல்யூஷன். ஓகே. ஸோ இன்டர்வல் நோட்டேஷனில் கேட்கறதால நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக எழுதி ஆகணும். இங்கே நம்பர் லைன்லையும் போடலாம். இந்த மாதிரி இதை வந்து சும்மா நம்ம ரஃபாக செக் பண்ணுறோம் அதுக்கு இடையில வருமா இல்லையான்னு. ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. ஃபார் டோர் டெலிவரி கான்டாக்ட் 9843-5252-24.